ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மெடிசனல் தோங்களான இருக்கோம் மெடிசனில் வணக்கம் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரான்ஸ்ஹெலர்

இன்ஹெல்லருக்கும் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் வந்து இன்ஹேலர் நார்மலாக வந்து மூக்குக்குள்ளாரே எடுக்கக்கூடிய ஒரு பஃப்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அது மருந்து அது ஃப்ளோட்டிகாசோன் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இது பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஹெல்லர் இந்த ட்ரான்செல்லர் வந்து வாயிலில் எடுக்கக்கூடிய வந்து பர் பஃப் ஃப்ரெண்ட் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா மற்றும் வந்து வீசிங் மீன்ஸ் வந்து நம்மளோட ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து திணறல் மூச்சுத்திணறல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெஸ்பிரேட்டரி மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல இது வந்து பார்க்கக்கூடிய ஆஸ்தமா எல்லாம் யார் பார்க்குவாங்கன்னு பார்த்தாங்கன்னா இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி மெடிசன் சொல்லுவாங்க இல்லைனா வந்து இன்டர்னல் மெடிசன் கிட்ட நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பயன்கள் வந்து அதிகமாக வந்து அவருக்கு தான் வந்து ரொம்ப நல்லா தெரியும் பர்டிகுலராக நம்ம நுரையீரல் கே வந்து தனியாக ஒரு மெடிசன் வந்து படிச்சுருப்பாங்க அது ரெஸ்பிரேட்டரி மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிட்டே இருக்கும் இது வந்து மருத்துவர் சார்ந்து தான் எடுக்கணும் அவர் எவ்வளோ ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க ஒரு டைமுக்கு எவ்வளோ பஃப் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க மேக்ஸிமமாக வந்து ஒன் டு டூ பஃப் தான் வந்து சொல்லுவாங்க இது வந்து டாக்டர்ஸ் வந்து அதிகமான பஃப் எடுக்கக்கூடாது வந்து வாயிலை வச்சுட்டு ஒரு பஃப் ஒரு ஒரு ப்ரெஸ்ஸு ப்ளஸ் ரெண்டு ப்ரெஸ்ஸு அந்த அதுக்கு மேலே வந்து இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கும் அதனால் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து அலர்ஜிக் க்ராயினிட்டிஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிம்டோம் இது ஏன் எதனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நம்மளோட நுரையீரலில் வந்து நுரையீரலில் இருக்கிற க வலியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேரோவிங் ஆஃப் ஆகும் ப்ராயூல்ஸ் நேரோவிங் ஆஃப் பிராங்கியோல்ஸ் அண்ட் ப்ராஞ்சைட்டிஸ் வீக்கம் அடைஞ்சிடும் எந்த இடத்துல சுவாசிக்கக்கூடிய நுரையீரல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழாயில் அந்த குழாயில் அலர்ஜி ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து வீக்கம் அடைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து சுவாசிக்கிறது தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிடும் ப்ளஸ் வீக்கம் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த அல ஆஸ்துமா மற்றும் வந்து சுவாசிக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைக்குச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துடும் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து வந்துச்சுன்னா குறைக்கிறதுக்கான ஒரு தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு புடே புடேசு நைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடேசோனைட் நைட் வந்து லுப்பின் தான் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஈஸியாக அவைலபிட்டியான்னு பார்த்தீங்கன்னா அவைலபிட்டி வித் பிஸ்கிரிஷன் ஒன்லி மருத்துவர் சார்ந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட பிரிஸ்கிரன்ஸ் இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிட்டியாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரோவிங் ஆஃப் வாட்டர் ஈஸ்க்கு வந்து இது வந்து விரிவடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து சுவாச குழாயிலெல்லாம் வந்து விரிவடைஞ்சு அந்த இடத்துல வந்து சுவாசம் வந்து ச சரிப்பட்டு கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனோ ஈக்குவல் லெவலில் இன்ஹெல் மற்றும் எக்ஸெல் வ வெளியே வருதும் மற்றும் வந்து உள்ளார போகிற ஆக்சிஜனும் வந்து சரிசமமாக செய்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக இதோட சைடு எஃபெக்ட்ஸ் மேலே போனான்னு பார்த்திங்கன்னா இது வந்து நீண்ட நாட்களில் எடுத்திங்கன்னா இது வந்து தலைவலி இருக்கும் நாசியா ஆக்னே ஆக்னேர்கம் பிம்பல்ஸ் முகப்போர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தலை சுற்றுதல் அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் டிஸார்டர் ராத்திரியில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அப்படியே வெட்டிக்குனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தலை பின்னாடி போகிற மாதிரியான சென்சேஷன் இருக்கும் அப்புறமா டேக்கி காடைய உங்களோடய ப்ளட் ப்ரெஷர் மீன்ஸ் வந்து ரத்த அழுத்தம் வந்து இன்க்ரீஸ் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட டிஸ்கிரிப்ஷன் முன்னிச்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நேர்கள் மற்றும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராச்சும் இதை எடுத்தாங்கன்னா அதை பற்றி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் மற்றும் இந்த பயன்கள் இதை வந்து பார்த்து தெ தெரிஞ்சிக்கணும்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இன்னும் சந்திக்கிற மெடிசினல் தேங்க்யூ